ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ் வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது ஷார்ஜா ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் 2023. ஸோ அதுக்கு ஷார்ஜாக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஒர்த் இது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மார்ச் 22ஓடு இது க்ளோஸ் ஆகுது. ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ எல்லாருமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபேமிலிஸ் மட்டும் போகிறது, நோ பேச்சுலர்ஸ் அலோடு, ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க, அவங்களுக்கு ரொம்ப இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் ஸ்டாலு நிறையா வந்துட்டு ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. எமிராத்தி ஃபுட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஃபுட்டும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். டான்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோடய யூடியூப் சேனலில். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அந்த டைமில், ஏஷியன் டைமில் எப்படிலாம் வந்துட்டு அவங்க அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க, பில்டிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அது காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம், எந்த வுட்டு, ஸ்டோனு, சிமெண்ட்டு, ரோப்பு எதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஹவுசஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இதுதான் அது. இது பாருங்கள், அந்த வால்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம ஊரெல்லாம் வந்து செங்கல் வச்சுட்டு கட்டியிருப்போம். இது வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கொடுக்குற சீர்வரிசைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் இருந்துச்சு. இந்த கார் ஷோலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எம்ராத்தி கிட்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அந்த எம்ராத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சொல்லுவாங்க, அதாவது நம்ம டேட்ஸோட ஓலை இருக்கு இல்லையா, அதை வச்சு வீடு தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட் நான் விசிட் பண்ணது சி என்வரான்மெண்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் சி சம்மந்தப்பட்டது தான். அங்கே இருக்க பொருளில் கிடைக்கிற பொருள் எப்படிலாம் அவங்க வந்துட்டு மீன் பிடிப்பாங்க அதுதான் இருக்கும். ஸோ சீ செல்ஸை வச்சுட்டு அவங்க பண்ண அந்த டெக்கரேஷனு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டைமில் அவங்க வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு வச்சுருந்தது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சங்கு பார்த்துருப்போம், ஒரு 2-3 வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காட்டியிருந்தாங்க, அதெல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஸ்டீ ஸ்டால்ஸை வச்சுட்டு அவங்க சம் டெக்கரேட்டிவ் பண்ணதும் நல்லா அழகாக இருந்தது. இது வந்துட்டு ஸ்குவிட் இருக்கு இல்லையா, அந்த கடம்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பிளேட் தான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ஷெல்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, பேர்லு. பேர்ல் வந்துட்டு நான் நிஜமாக பேர்ல் எடுத்துருப்பாங்கன்னு நினச்சி தொட்டுலாம் பார்த்தேன். இது என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய வந்து சில்ட்ரன்ஸ் வந்து கற்றுக்கலாம். இது வந்துட்டு எந்த ஏஷியன் டைம்லையும் சரி, லாஸ்ட் ஓல்டன் டைமில் வந்து எப்படிலாம் ஹெரிட்டேஜ் டைமில் அவங்க இருந்தாங்க, எப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்கன்ட்டு பசங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது எமிராத்தி தான் வந்துட்டு வலை பின்னிட்டுருக்காரு. நல்லாவே இருந்துச்சு. என் பொண்ணுக்கு அது புதுசாக இருந்துச்சு, அம்மா சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொன்னால். சரி, நார்மலாக வந்துட்டு வளர்ப்பின்வாங்க, ஓகே பார்க்கலான்னு லேட்டாக நிமிஷம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். இன்னொருத்தர் கூட எடுத்துகிட்டு இருந்தார், சேனலுக்காக எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு எமிராத்தி தான் சொன்னார், ஏன் இந்த மாதிரி பண்ணோம், நம்ம அந்த டைமில் எப்படி வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கோ இல்லை வளர்ப்புன்றதுக்கோ இந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பாட்டு பாடிட்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே க்ரௌட பயங்கரமாக சேர்ந்துருச்சதுக்கப்புறம் எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக ஒரு பாட்டு பாடுறது, பக்கத்தில் வந்துட்டு அவர் வளர்ப்புன்றது பார்த்துட்டே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, நல்லா இருக்கு. Bye, Ayesha.
ليش دعاين مقام يا الله يا وقالوا يرام مرباد يا الله يا يا خوي يا عظيم يا الله يا لا ترقد في السيوف يا الله يا ورقد في ظل البارد يا الله يا بين الحاشا والرب هل الامل هل الامل هل الامل هل يا مال هل يا مال هل يا مال سمي باسمه لا هي مسام ويطلب الله بيدي جديد شال عقلي وينهم هل يا مال هل الامل اي والله هل الامل يلا هل الامل فاني شارق صوب لي وادي ايش يرهم دوم يرعون هب عوقي موز من يادي وانت عنا ما لا تغصون علي مال علي مال علي مال حب كيسة هدي على بوادي مثل غزل بايسادون صاحبي من ستة لعبة لا ملامة يوز من هل عيام حياتي இது கொட்டே போறாங்கல சோ இது எல்லாமே வந்துட்டு டிஃபரண்டான வளப்பின்றது தான் அந்த டைம்ல யூஸ் பண்ணதா இல்ல இப்ப யூஸ் பண்றதா தெரியல இது டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க அதை நெட்டு யூஸ் பண்றது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உப்பு தான் உப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் கருவாடு தான் வச்சுருக்காங்க எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீலில் வந்துட்டு அந்த கூடு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நெட்டு அதுவும் நெட் வெரைட்டி தான் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அது உட்காந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணார் சூப்பராக பண்ணார் அது நல்லா இருந்துச்சு இதெல்லாமே வந்துட்டு எப்படி அவங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எமிராத்தீஸே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே நம்மளுக்கு சொல்லித்தராங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படிலாம் அவங்க ஹவுசஸ் இருந்துச்சு எந்த மாதிரி பெட்டு பில்லோஸு எப்படிலாம் வந்துட்டு எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் தூரமாக போய் எடுத்து அதுக்கப்புறம் கிட்ட போய் எடுத்துட்டேன் சி நல்லா இருக்குல்ல இப்போவுமே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க டெசர்ட் சஃபாரிலாம் போகிறாங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க அழகாக வச்சுட்டு சோஃபா மாதிரிலாம் வச்சுட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க நல்லாயிருக்கு சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிஸ் தான் ஹரிஸ் மீன்ஸ் என்னென்னா அந்த டேட்ஸோட ஓலை இருக்கு இல்லையா நம்மளா தென்னை ஓலையில் செய்வாங்க வீடு கட்டுவாங்க சில பேர் அதுதான் அந்த மாதிரி தான் இது இது வந்துட்டு ஃபார்ம் ஸோ அவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சு எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க டிஸ்பிளே தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க ஸோ கோழி ஆடு அண்டு பிஜியான்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட் அதர் கண்ட்ரீஸும் இருந்தாங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூரோப் தான் அவங்க அந்த அவங்களோட கொஞ்சம் சில டிஸ்பிளேஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த டைமில் நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இதில் டிஸ்பிளே இருந்தது கிட்ட பார்க்க நல்லா இருந்துச்சு இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் ஃப்ளவர் வேஸாக எனக்கு தெரியல பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது ஹங்கேரியன் ட்ரெஸ் தான் ஹங்கேரியனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க சில பேர் வாங்கவும் செஞ்சாங்க அண்ட் இவங்களோட ப்ரோக்ராமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்துட்டு ரொம்ப பெரிய பிளேஸு அதனால் ஒவ்வொரு சந்து சந்தாக நாங்கள் போயிட்டே இருந்தோம் எங்களுக்கு கரெக்டாக ரூட் தெரியல ஸோ எந்த சைடெலாம் ரூட் கிடைக்குதோ அந்த சைட்லாமே பார்த்துட்டே போயிருந்தோம் சம் பெயிண்டிங்ஸு உட் ஒர்க்கு உட்ஸு இதெல்லாமே சேர்ஸ் இதெல்லாமே இருந்தது இதெல்லாம் வந்துட்டு சம் ஷோகேஸ்க்காக தான் வச்சுருக்காங்களா இல்லை சேல் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு தெரியல நாங்கள் யாருமே இல்லை சும்மா பார்த்துட்டே போகணும் உட் எல்லாமே செம்ம ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு ஒரு ராயல் லுக்கு ஸோ இந்த கன்லாம் கூட அந்த காலத்தில் வந்துட்டு ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க போலக்கு டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஸோ மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ஈஸி சேர் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இது மேலே உட்கார்றதுக்கு ஏணி போட்டு உட்காரணும் போலக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது
சரி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ஸ்ட்ரீட் போகணும். அங்கே வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, செம்ம ஹெவி மீல் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் தான் அங்கே சமைக்கிறதா போட்டிருந்தாங்க. நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கல்ச்சர் விஷயமா தெரிஞ்சுக்கலாம், நிறைய எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஒரு இயர் நடக்கும், இந்த வருஷம் விட்டுட்டியாங்க கூட நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது நமாஸ் டைமே இல்லை, நமாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அங்கே போகல. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே 2 ஹீரோஸ் பார்த்தோம். இவங்க கேமல்ஸு கட்டி போட்டிருந்தாங்க. என் பையன் தோட ட்ரை பண்ணான், அது எட்டி ஒதைச்சாவோ இல்லை உனக்கு கடிச்சுதான் உனக்கு கஷ்டம்டான்னு சொன்ன பிறகு பயந்து தூரமாக நின்றுட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் ஒன்றும் பண்ணாது வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கி போயிட்டு கொஞ்சம் தொட வச்சார் அவர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் தாழ்வுன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா புல்லோட ஸ்கின்ல எடுத்தது தான். இது எதுக்காகன்னா வாட்டர் எடுக்கிறதுக்கு, கேனத்துல இருந்து தண்ணி இறக்கிறதுக்காக இது செஞ்சிருக்காங்க. இதுவும் ப்ரிசர்வேட் பண்ணிருக்காங்க. இதுதான் என் லைஃப்ல, நான் 10 இயர்ஸாக நான் துபாயில் இருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாடு பார்க்குறேன். இங்கே கால மாடம் கட்டி வச்சிருந்தாங்க. இது பாருங்க எவ்வளோ பெரிய ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போலக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு, தெரியாத ஃப்ரூட்ஸும் இருந்தது. நான் ரொம்ப ஷேக் பண்ணிட்டேன் போலக்கு. ஸோ இந்த ஃப்ரூட்டு நான் சாப்பிட்டது இல்லை, சரி ட்ரை பண்ணலாமேன்னு சாப்பிட்டேன். கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டு ஸ்வீட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே இந்த சைடு வந்துட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்டாலில் வந்துட்டு நிறைய நாங்கள் புதுசு புதுசான விஷயம்லாம் கூட பார்த்தேன் நான். ஆ இது முட்டை தோசை, நம்ம முட்டை தோசை சொல்லுவோம், இது சப்பாத்தி மாவுன்னு நினைக்கிறேன், இது என்ன மாவுன்னு தெரியல. அதே மாதிரியே அது ஸ்ப்ரெட் பண்ணாங்க, கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மயோ போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ எல்லோ கலர் சாஸ், அது மஸ்டர்டா அது என்னன்னு தெரியல, பட் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருந்துச்சா. நம்மளுக்கு சோறு தானே முக்கியம், எது இருந்தால் என்ன, நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நிறைய கண்ட்ரீஸோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சது, லைவாக பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வாட்டர் கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பாட்டில் கேப்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சா ஆர்ட் ஒர்க் தான், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கூட அவர் சேல் பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பாம்பு தோல் பார்த்தோம், எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா. இது வந்துட்டு மலை பாம்பா என்னன்னு தெரியலங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அது ஒருத்தலன்னு பார்த்தோம், இன்னொரு கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பாம்பு தோல் தொட்டுலாம் பார்த்தேன், கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. க்ரொக்கடைலோட ஸ்கின்னு அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அதை வச்சு செம்ம ஆர்ட் ஒர்க் தான், பர்சஸ் பெல்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நான் தொட்டு பக்கத்தோடு சரிப்பா, நான் எதுவும் வாங்கலை, எனக்கு பார்க்கவே கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. மாடு கொம்பு, அந்த கொம்பெல்லாம் வச்சு கூட நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது ஒர்த்து தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அங்கே போய் இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.